வணக்கம், ஐ எம் மோகனேஸ்வரி. கார்லேஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு வரோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் ப்ராப்ளம். இஃப் ரெக்ரெஷன் கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் 0.6, தென் த ரெக்ரெஷன் கோஃபிஷியன்ட் ஆஃப் 3x plus 5 on 2y minus 3 is any of this. Okay. What are the given here? Regression coefficient, that is b x on y. So b x y equal to 0.6. b x y equal to 0.6. Then the regression coefficient of these two variable problem. So inga enna pannirukanga na x and y oda scale change pannirukanga. So adanoda ரெக்ரெஷன் கோஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 3x plus 5 யூன்னு வச்சுக்கோங்க, 2y minus 3 வீன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு கிடைக்க போகிறது, நம்ம ஃபைன் பண்ண போகிறது ரெக்ரெஷன் கோஃபிஷியன்ட், தட் இஸ் பி யூவி ஃபைன் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் கிவன். டேக் யூ ஈக்குவல் டு 3x plus 5 அண்ட் வி ஈக்குவல் டு 2y minus 3. ஸோ இதை சிம்பிளை பண்ணி பாருங்கள். ஸோ யூ அந்த குச் இதை மாடிஃபை பண்ணி எழுதுங்க. 3 கோஃபிஷியன்ட்டை விட்டு வெளியே 3x கோஃபிஷியன்ட்டை வெளியெடுக்கணும். ஸோ 3 வெளியே எடுத்தனா எக்ஸ் பிளஸ் 5/3. ஓகே, ஃப்ரம் தட் இந்த 3 வந்து 1/3 எழுதிக்கலாம். ஓகே, சிமிலர்லி கோஃபிஷியன்ட்டை வெளியே எடுத்தனா 2 of y minus 3/2. ஸோ இந்த 2 1/2 2 1/2 மாற்றி எழுதிக்கலாம். ஸோ விச் இஸ் இன் த ஃபார்ம் x minus a by b and y minus b by q. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதனோட கரஸ்பாண்டிங் ஃபார்முலா பி ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு கியூ பை பி பி வி யூ அண்ட் பி எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கியூ பை பி பி யூவி. ஸோ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நாம் ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் ஏ பை பி ஃபார்முலா இது இருக்கா, திஸ் இஸ் எக்ஸ் மைனஸ் ஏ பை பி, திஸ் இஸ் ஒய் மைனஸ் பி பை கியூ. ஸோ திஸ் இஸ் அவர் பி, திஸ் இஸ் அவர் கியூ. ஓகே, ஸோ டேக் பி ஈக்குவல் டு 1/3 அண்ட் கியூ ஈக்குவல் டு 1/2. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோன்னா நமக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிடும். நம்ம என்ன ஃபைன் பண்ணோம், பி யூவி ஃபைன் பண்ணோம். ஸோ பி யூவி இஸ் நத்திங் பட் இங்கே இருக்கா பி யூவி. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா பி யூவி கிடச்சிரும். ஸோ பி எக்ஸ் ஒய் இஸ் கிவன், திஸ் இஸ் 0.6, வி நோ கியூ பி. ஸோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணோன்னா இதெல்லாம் இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா வி கெட், தட் இஸ் பி யூவி ஈக்குவல் டு 0.9. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இஃப் ஃபிஃப்த் ஒன், இஃப் கார்லேஷன் கோஃபிஷியன்ட் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் 0.5, தென் த கார்லேஷன் கோஃபிஷியன்ட் ஆஃப் 2x minus 4 அண்ட் 3 minus 2y இஸ். ஓகே, ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் ரெக்ரெஷன் கோஃபிஷியன்ட் கொடுத்துருந்தாங்க, தட் இஸ் பி எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 0.6 கொடுத்துருந்தாங்க. ஓகே, ரெக்ரெஷன் கோஃபிஷியன்ட் ஃபைன் பண்ணும் இந்த ப்ராப்ளத்தில். நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தில் கார்லேஷன் கோஃபிஷியன்ட் ஆர் கொடுத்துருக்காங்க, ஆர் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஆர் ஈக்குவல் டு 0.5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கேல்ஸ் சேஞ்ச் பண்ணி அதனோட ரெக்ரெஷன் கோஃபிஷியன்ட்டையும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சாரி, அதனோட கார்லேஷன் கோஃபிஷியன்ட்டையும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யூன்னு எடுத்துக்கோங்க, இதை வீன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த யூ அண்ட் வியோட கார்லேஷன் கோஃபிஷியன்ட் ஃபைன் பண்ணும். ஸோ அதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு, கார்லேஷன் கோஃபிஷியன்ட் ஃபைன் பண்ணுறதுக்கு அனதர் ஃபார்முலா இருக்கு. நமக்கு எப்பவுமே கார்லேஷன் கோஃபிஷியன்ட் ஆர்னா நாம யூஸ் பண்ற ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி எக்ஸ் ஒய் பி ஒய் எக்ஸ். அது எப்போ யூஸ் பண்ண முடியும், ரெக்ரெஷன் கொடுத்துருந்தா, ரெக்ரெஷன் கோஃபிஷியன்ட் கொடுத்துருந்தா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த மாதிரி வேற ஏதாவது ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இங்கே ஆர் ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா இருக்கு, கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டூ வேரியன்ஸ் ஆஃப் ஒய்.
So in the formula use pani da find panna porom. Nama enna find pannom? Correlation coefficient of u and v find pannom. So correlation coefficient of u and v equal to covariance of u and v divided by variance of u and variance of v. So idhila u v substitute pandrom. Inge u v substitute pannita. Next the result use pandrom. Covariance of x plus n comma y plus m na we can write covariance of x comma y nu mattum eludhalam in the plus 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 consider pannum. Adhe mari in the result use pannuvom. Covariance of x oda coefficient x ku or coefficient irundhuna mx comma ny irundhuna adu rendume product la veli vandrum mn of covariance of x comma y. So in the result use pannuvom. Next variance ku result use pannuvom. Variance of ax plus b na in the variance la irukra variance find panumbodhu x oda coefficient mattum square pannikkuvom constant oda adu zero aayirum. Constant zero aayirum. So inga x oda coefficient a so adha mattum square pannikkuvom a square of a square into variance of x inga b zero aayirum. The result inga use panna porom. So first enna aagum in the plus minus la irukadala vetruvom. Okay so 2x minus 2y aayirum. Adutathu inda covariance oda xy coefficient product ku varum. So inga or 2 irukku inga or 2 irukku product vanda minus 4 aagum. That is covariance of x and y divided by okay next variance of variance find panumbodhu x oda coefficient square panni munnadi eduthu varuvom. So inga coefficient 2 irukku square pannuvom. So 2 square inga minus 2 square. So inga or 2 square inga or 2 square root la irundhu veli varumbodhu 2 into 2 nu varum. So that is 4. So variance of x variance of y mattum irundhikalam. So 4 4 cancel minus 1 kedaikum. This is covariance of xy divided by square root of variance of x into variance of y na that is our formula correlation of x and y correlation coefficient of x and y. So correlation this is correlation coefficient of x and y. What is the coefficient of x and y? That is already we know our given r of x and y equal to 0.5. substitute here. So therefore r of u and v equal to minus 0.5. Next question. So this is our third option. Next question. Which of the following line cannot be a regression line? So okay, each and every option we need to check. So first thing, the coefficient same sign on check pannunga. Same sign vara maari irundhadna அது ரெக்ரெஷன் லைனாக இருக்கும். சேம் சைன் இல்லைன்னா தட் கேனாட் பி அ ரெக்ரெஷன் லைன். ஸோ அப்படி பார்த்துட்டு வாங்க. ஸோ சைன் சேஞ்ச் ஆகிற மாதிரி எதுலையாவது இருக்கான்னு பாருங்க. ஸோ இந்த தேர்ட் ஆப்ஷன் எடுத்துட்டிங்கன்னா இது தேர்ட் ஆப்ஷன் எடுத்து பாருங்க. தேர்ட் ஆப்ஷனில் எக்ஸை மட்டும் தேர்ட் ஆப்ஷனில் இது ரெக்ரெஷன் லைன் y ஆன் எக்ஸாவே வச்சுட்டா. ஸோ எக்ஸோட கோஃபிஷியன்ட்டை தானே ரெக்ரெஷன் கோஃபிஷியன். ஸோ இந்த 2.8 தான் ஒரு ரெக்ரெஷன் கோஃபிஷியன்ட்டை வரும். நெக்ஸ்ட்டு இதை எக்ஸ் ஆன் ஒய்னு அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இது மைனஸ் 0.5 தான் ஒன் ஆஃப் த கோஃபிஷியன்ட்டை வரும். ஆனால் இங்கே மைனஸ் சைன் இங்கே ப்ளஸ் சைன். ஸோ அப்போ இது ரெக்ரெஷன் லைன் கிடையாது. ஸோ அப்போ மாற்றி எழுதுவோம். சப்போஸ் எக்ஸை இந்த சைடு வச்சுக்கலாம், ஒய் அந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ என்னாகும், எக்ஸ் இங்கேயே எக்ஸை வந்து ரைட் சைடு வச்சோன்னா என்னாகும், ஒய்யோட கோஃபிஷியன்ட் என்னவாகும், 1/2.8 வருமா? ஓகே இங்கே என்னாகும், இதில் எக்ஸை வச்சுட்டோமா. ஸோ அப்போ இதில் ஒய் அப்படியே வச்சுக்கணும். ஸோ ஒய் அப்படியே வச்சுட்டோன்னா இங்கே எக்ஸோட கோஃபிஷியன்ட் மைனஸ் 1/0.5 வரும். ஸோ இங்கேயும் எகெயின் சைன் சேஞ்ச் ஆகுது. ஸோ
இந்த தேர்ட் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி சைன் சேஞ்ச் ஆகுது. ஸோ ரெண்டு பாசிபிலிட்டிக்குமே சேம் சைன் வரல. ஸோ இந்த தேர்ட் ஈக்குவேஷன் தான் கெனாட் பி அ ரெக்ரெஷன் லைன். ஓகே, ஸோ மற்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வரலனாலும் செகண்ட் டைம் செக் பண்ணி எப்படியும் வந்துடும். ஆனால் இந்த தேர்ட் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் சைன் சேஞ்ச் ஆகி வருது. ஸோ இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், திஸ் இஸ் நாட் அ ரெக்ரெஷன் லைன். Okay, so third one is the correct answer. Thank you, friends. All the best. If you like this video, please like, share, and subscribe my channel to encourage me. Thank you.